கடைசியாக நான் இந்த இஸ்திக்ஃபார் பத்தி சொல்றேன். இஸ்திக்ஃபார் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இஸ்திக்ஃபார் தான். நான் ஒரு நாளைக்கு 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்ய ஏழுமண்ட பாத்தியம். நான் என் கூட்டாளி ஒருவர் சொன்னாரே, ஹதரத், பொருளாதார நெருக்கடி கடும் பிரச்சனையான நேரம், ஊர்ல முகம் காட்டேலாத சிக்கல். நான் உம்ராவுக்கு போய்த்து அழுது 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 அல்லாட்ட துவா கேட்டேன். எனக்கு நாட்டுக்கு திரும்பி போக இயலாத நிலைமை, கடன் தொல்லைகள். அப்ப அழுது 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 துவா கேட்கும் பொழுது பக்கத்தில் ஒருவர் வந்து தட்டி கேட்டாரா, ஏ பாலூரா, இல்ல கடுமையான பிரச்சனை, எனக்கு கடன் தொல்ல, ரொம்ப லொஸ்டாகி வந்திருக்கிறேன், ரப்பு கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அவர் சொன்னாரா, நீங்க தஹஜ்ஜத்து நேரத்தில் 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்ட்ட அழுங்கோ, அல்லாஹ் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவார். சொல்லி போட்டு போனவரை காணல, யாரு சொன்னாருன்னு தெரியாது, அது ஒரு மனிதனோ மலக்கோ தெரியாதுன்னு சொல்றாரு. சொல்றாரு, சத்தியமாக சொல்லுகிறேன், நான் 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்தேன், அழுது அழுது இஸ்திக்ஃபார் செய்தேன். அல்லாஹ், தொடர்ச்சியாக நான் ஒரு மாசம் செய்து வந்தேன். அல்லாஹ், மலபோல உள்ள பிரச்சனை அல்லாஹ் இன்னைக்கு தந்தான். எப்படி எப்படி இந்த பிரச்சனை நீங்கிச்சுன்னு எனக்கு தெரியும். நான் இந்த சம்பவத்தை என் மதரசா புள்ளகட்ட சொன்னேன். அதுல ஒரு மாணவன் எனக்கிட்ட வந்து சொல்றாரு, ஹஜ்ரத், என் வாப்பா பொருளாதார நெருக்கடியில ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்ட உம்மா எந்த நாள் பார்த்தாலும் அவ கண்ணீரோடு தான் இருப்பா, சோறு சிங்கக்குள்ளே வாழுவா, கண்ணீரும் சோறுமாகத்தான் இருப்பா. நான் இந்த இஸ்திக்ஃபாருடைய பெருமதிய என் உம்மா கிட்ட சொன்னேன். என் உம்மாவும் பாப்பாவும் தாக்கத்தில் எழும்பி 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்து செய்து அல்லாஹ்ட்ட அழுது பொழுது உமா 3 கிழமையில சொன்னா என் வாப்பட முழு பிரச்சனை முடிஞ்சு என் வாப்பாவுடைய வியாபாரம் கைகூடி மாஷா அல்லாஹ் எங்கட வாப்பா நாங்க இப்ப நிம்மதியாக இருக்கிறோம் தங்க. என் உம்மா சொன்னா, ஹதரத், என் உமாக்கு நீங்க துவா செய்யுங்க. அந்த உம்மா என்ன செஞ்சுக்கிறா, அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணி நிக்காக செய்து 12 வருஷமாக குழந்தை இல்லை, 12 வருஷமாக குழந்தை இல்லை. அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீங்க தஹஜ்ஜத்து தொழுகையில தொழுது விட்டு குர்ஆன் ஓதி விட்டு 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ, 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்தா அல்லாஹ் பிரச்சனையை நீக்குவான் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரியும் ஒரு 3 கிழமை 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறா. அந்த இஸ்திக்ஃபாருடைய வரக்கத்தை கொண்டு கற்பிணி தாயாக மாறிவிட்டார். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவங்களை சொல்லுது, சத்தியமாக சொல்லுகிறேன். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார், நபி அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யும்படி சொல்லுங்க, இன்னஹு கான கஃபாரா, அந்த ரப்பு பாவங்களை மன்னிக்க கூடியவர். எப்ப எங்களை பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, உலகத்துக்கு மழை இல்லாமத்தான், பொருளாதார நெருக்கடி, விவசாயத்தில் அதாவது நஷ்டம் கஷ்டம், அல்லாஹ் மழையை பொழிய வைப்பார். செல்வத்திலையும் வரக்கத்து செய்வான், குழந்தை பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான், செல்வத்தையும் தருவான், குழந்தைகளையும் தருவான்.